நான் கவனி, எட்டு ஒய் ஈக்குவல் டு 4x+24 என்ற நேர்கோட்டின் சமன்பாட்டிற்கு கீழ்கண்டவற்றில் எது உண்மை? இது என்னடாத்தான்னா நேர்கோட்டின் சமன்பாடு, புரியுதுங்களா? என்ன நேர்கோட்டின் சமன்பாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா ax+by+c=0. அதுதான் நமக்கு இப்படி மாறி இருக்குது, வேற ஒண்ணும் கிடையாது, புரியுதுங்களா? ஒய் ஈக்குவல் டுன்ற ஃபார்ம்ல கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா இன்னொன்னு, நேர்கோட்டினுடைய வடிவம் வந்து இந்த இடத்துல எப்படி இருக்குது அப்படின்னா ஒய் ஈக்குவல் டு mx+c. இங்க பாருங்க, இதுக்கு இந்த வடிவத்துக்கு என்ன பேர் அப்படின்றத பாருங்க, சாய்வு வெட்டு துண்டு வடிவம். என்ன, சாய்வு வெட்டு துண்டு வடிவம். ஒய் ஈக்குவல் டு mx+c, ரைட்டுங்களா? அந்த வடிவத்துலதான் இருக்குது, ஆனா எட்டு ஒயின் இருக்குது. அது நம்ம என்னன்றது நான் சொல்றேன். இதுல எம் அப்படின்றது என்னன்னா சாய்வு, சி அப்படின்றது வெட்டு துண்டு, புரியுதுங்களா? சி அப்படின்றது என்னது? வெட்டு துண்டு. அப்ப முதல் நீங்க இந்த கணக்கை எழுதிக்கோங்க. 8y = 4x+21. இப்ப இத y ஈக்குவல் டு மாத்தணும். என்னன்னு மாத்தணும்? y ஈக்குவல் டு மாத்தணும். அப்ப இத y ஈக்குவல் டு மாத்தணும்னா இங்க என்ன பண்ணணும்? டிவைடட் பை 8. அப்ப இந்த 8 கேன்சல் ஆயிட்டா என்ன வரும்? y ஈக்குவல் டு இங்க என்ன வருது? 1 4 4 2 8, கரெக்டா? அப்ப அரைனா என்ன அர்த்தம்? அடங்காது. அப்ப என்னது? பூஜ்யம் போட்டுட்டு புள்ளி வச்சு என்ன சேர்க்கணும்? பூஜ்யம் சேர்க்கணும், ரைட்டா? அப்ப என்னது? 5 2 10. அப்ப என்னது? இங்க புள்ளி அஞ்சுன்னு வந்துருதா? புள்ளி அஞ்சு எக்ஸ். இந்த புள்ளி அஞ்சுன்னு வந்த உடனேயே இந்த ஆப்ஷன் அடிச்சிடணும், ஏன்னா இங்க அஞ்சுன்னு இருக்குது. அதனால இந்த ஆப்ஷனும் கிடையாது நமக்கு, இங்கேயும் அஞ்சுன்னு இருக்குது. அப்ப இந்த ரெண்டு ஆப்ஷன்லதான் ஏதோ ஒண்ணு கரெக்டா இருக்குது, அதை கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணும்னா, இங்க 21 வகுத்தல் 8, 21 வகுத்தல் 8, 2 8 16, மிச்சம் என்னது? 5. ஏன் 20ல 16 போச்சுன்னா 4 4 1 5 இல்லையா? நீங்க எப்பவும் போல செஞ்சுக்கோங்க. அடுத்து என்ன பண்ணும்? புள்ளி வச்சுட்டு என்ன சேர்க்கணும்? பூஜ்யம் சேர்க்கணும், ரைட்டா? என்ன பண்ணும்? புள்ளி வச்சுட்டு பூஜ்யம் சேர்க்கணும். 6 8 48, மிச்சம் என்ன? 2, அவ்வளவுதான். 2.6 இங்க 2 வந்த உடனேயே இந்த ஆன்சர் கரெக்ட். ஆனாலும் 2.6ன்றதால நம்ம கொஞ்சம் செஞ்சு பாக்குறோம். அப்ப எது கரெக்டான ஆன்சர்? ஆ, கரெக்டா அடிக்கணும். இது என்ன அமைப்புன்றத பாருங்க, சாய்வு வெட்டு துண்டு வடிவம். என்ன அடிக்கணும் இது? சாய்வு வெட்டு, நேர்கோட்டினுடைய சமன்பாட்டிற்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகை இருக்குது. அது இந்த இடத்துல என்னன்னா சாய்வு வெட்டு துண்டு வடிவம். ஒய் ஈக்குவல் டு mx+c. இப்ப 8y = 4x+21. இப்ப டிவைடட் பை 8 போட்டால இன்னொரு விதமும் செய்யலாம். ஒய் ஈக்குவல் டு இந்த பெருக்கல்ல இருக்கிற 8 இந்த பக்கம் வந்தா என்னவா மாறும்? வகுத்தலுக்கு மாறும். அதுக்கப்புறம் என்னது? ஒய் ஈக்குவல் டு இந்த 8ன்றது 2க்கு பொதுதானே. அப்ப 4x/8+ என்னது இங்க? 21 சாரி, 21/8. இப்படி செய்யறதுக்கு இதுதான் ஈஸி. அதான் சொல்றேன்ல கண்ணு, எது உனக்கு ஈஸின்றத பார்த்து செய்ய. இப்ப எனக்கு வந்து இதுதான் டக்குன்னு ஈஸியா இருந்துச்சு, ஆனா நான் இப்படி செஞ்சேன். இல்ல மிஸ், நான் இப்படி செஞ்சு பழகி இருக்கேன்னா செய்யும். அதே மாதிரி இதுவும் அப்படிதான், ஹோல் திங் டிவைடட் பை 8 போறதுக்கு போல இந்த ஸ்டெப் அவாய்ட் பண்ணிட்டு என்ன பண்ணிடலாம்? டிவைடட் பை 8 இப்படியும் போட்டு செய்யலாம், எப்படி வேணாலும் செய்யலாம். இப்ப இது மாதிரி விளக்கங்களோட செஞ்சுட்டோம் இல்லையா? இப்ப இத டக்குன்னு எப்படின்னு செய்யறது? இப்ப நான் பார்த்த உடனேயே ஆன்சர் பண்ணணும், ரைட்டா? உடனே நான் அதான் சொல்றேன்ல மைண்ட்ல, இப்ப இப்ப உனக்கு எழுதி காட்டுற, இப்ப வாயில சொல்லணும் என்னன்னா, ஒய் ஈக்குவல் டு 4/8x. அப்ப என்ன வருது? 1/2. அப்ப 0.5. சோ இதுவும் இதுவும் தான் வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் என்னது? 21/8. அப்ப என்னது? 2 8 16. அப்ப 2 இங்கதான் தொடங்குது, இது ஆன்சர். புரியுதாடா கண்ணா? புரியுதா புரியலையா? ரைட்டா? ரைட்டா? ரைட் இல்லையா? இல்ல கொஞ்சம் வேகமா வகுக்க முடியும்னா அடுத்தது என்னது? இது மாதிரி வகுத்து நம்ம 2.6 முழுமையா வகுக்கணும்ன்றது இல்ல, 2.6 வரைக்கும் தான் அவங்க கொடுத்துருக்காங்க, அதனால இதோட நிறுத்திட்டேன். இல்ல முழுமையா வகுத்து செய்யணும்னால நீங்க செய்யலாம். அடுத்தது என்ன வரும்? 2 8 16, மிச்சம் 4. அடுத்த பூஜ்ஜியம் போட்டோம்னா 5 8 40. இவ்வளவு 1 மார்க்குக்கு செய்ய தேவையில்லை, ஆனா 2 மார்க்கா இருந்தா செய்ய வேண்டி வரும். 2 மார்க்கா இருந்தா என்ன பண்ணணும் நீங்க?
செய்ய வேணும், செய்யணும். இப்ப இது வந்து ஒன் மார்க்ன்றதுனால எப்படி டக்குன்னு செய்யணும் தெரியுதா? நீங்க பார்த்த உடனே 4/8 0.5 தான், அதுக்கப்புறம் 21/8 போது என்ன 2/8 16 வரும். அதனால கண்டிப்பா இதுதான் ஆன்சர்னு கரெக்டா ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல என்ன பண்ணிடலாம், நீங்க இந்த ஆன்சரை உங்களால கண்டுபிடிக்க முடியும். ஆனா என்ன அமைப்பு என்னன்னு அதை சொல்லிக்கல, ஒன் மார்க்னால கொஞ்சம் டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி ரெஃபர் பண்ணி வச்சுக்கிறோம், அவ்வளவுதான். புரியுதுங்களா? ரைட்ரா கண்ணா.